அனைவருக்கும் வணக்கம் இந்தியா கனடா பிரச்சனை ஒரு மாதிரி மெல்ல மெல்ல அமுங்குது அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த அதே வேலையில நேற்றைய தினம் திடீர்னு இந்தியா கனடாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்மட்டி அடி ஒன்று கொடுத்துருக்குறாங்க நண்பர்களே இது மட்டும் நிறைவேறுச்சு அப்படின்னாக்க இதை மட்டும் இந்தியா தொடர்ந்து செய்தது அப்படின்னாக்க கனடாவுக்கு உலகாரங்களை இது மிகப்பெரிய இழப்பாக மாறும் உலகாரங்களை ராஜதந்திர வகையில் மட்டும் இல்லை பொருளாதார ரீதியிலையும் மிகப்பெரிய இழப்பாக மாறக்கூடும் இந்தியா கொடுத்த அந்த அதிரடி சம்மட்டி அடி என்ன இதனுடைய எஃபெக்ட் எங்கெல்லாம் இருக்க போகுது இதை கேட்டு எப்படி எல்லாம் கனடா கதற ஆரம்பிச்சிருக்குது இதை பற்றி எல்லாம் தான் இன்னைக்கு போகிறோம் நண்பர்களே வாங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்க சண்டை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்க இரண்டு விதமான ரெஸ்பான்ஸ் தான் இருக்க முடியும் நண்பர்களே ஒன்று வந்து நாம முதல்ல அடிக்கிறது அல்லது அக்ரஸிவாக ப்ராக்டிவாக வந்து அடிக்கிறது அல்லது அடி வாங்கின பிறகு நாம் ரியாக்ட் பண்ணுறது இந்த இரண்டு வகைகளில் தான் ஒரு சண்டை நடக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அது தெருவில் நடக்கிற கோழி சண்டையா இருந்தாலும் சரி நமக்குள்ள நடக்கிற சண்டையா இருந்தாலும் சரி நாடுகளுக்கிடையே ராஜதந்திர ரீதியில நடக்கிற சண்டைகளாக இருந்தாலும் சரி அப்படித்தான் இந்த சண்டைகள் நடக்கும் அப்படித்தான் இப்பொழுது இந்திய கனட சண்டையும் முற்றி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி கனட பிரதமர் கொளுத்தி போட்ட வெடி இன்னும் புகைந்து கொண்டிருக்கிற இந்த சமயத்துல இந்தியா கனடாவை திரும்ப திரும்ப அடி மேல அடி வைக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் கனடா பிரதமர் கொளுத்தி போட்டாலுமே கூட அதற்கு பிறகு முடிந்த அளவுக்கு சமரசம் பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்டின் ட்ரூடோவே நேரடியாகவே சமாதான தூதெல்லாம் விட்டாலுமே கூட இந்தியா இதை ஏற்பதாக இல்லை நேற்றைய தினம் இந்தியா வெளியிட்ட ஒரு அறிக்கை கனடாவுக்கும் கனடா வாழ் இந்தியர்களுக்கும் கனடா போலான்னு நினைக்கிற இந்தியர்களுக்கும் பெரும் பேரிடியாக வந்திருக்குது அப்படின்னே சொல்லணும் அது என்ன அப்படின்னாக்க நேற்றைய தினம் இந்தியா வந்து கனடாவுக்கு கொடுத்திருக்கிற ஒரு நோட்டீஸில் கனடாவுடைய ராஜதந்திர அதிகாரிகள் இந்தியாவில் இருப்பாங்களா அதில் நாற்பத்தி பேரை உடனடியாக விளக்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு பத்தாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறேன் பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் யாராவது இங்கே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லிடுச்சு இதில் இரண்டு விஷயங்கள் அடங்கியிருக்குது முதல்ல நாற்பத்தி ஒரு பேரை இந்தியா வெளியேற சொல்லியிருக்குது அப்படி வெளியேறவில்லை அப்படின்னாக்க உங்களுக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கிடையாது அப்படிங்கிற பார்த்துருக்குறோம் இந்த நாற்பத்தி ஒரு பேரை நீங்க விலகணும்னு சொன்னது புது நண்பர்களே ஒரு வாரத்துக்கு முன்பே கூட இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை பேச்சாளர் அரிந்தம் பக்சி செய்தியாளர்கிட்ட பேசும்போதே அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியா ஏற்கனவே கனடா கிட்ட சொல்லிருச்சு இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான ராஜதந்திர அதிகாரிகளுடைய பலம் அதாவது டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரென்த்தில் பாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி அதற்கு உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் சொல்லி அப்படின்னு சொன்னார் இதை வந்து நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேணும் அதாவது என்ன இந்திய வெளியுறவுத்துறை பேச்சாளர் சொன்னார் அப்படின்னாக்க இந்தியா வந்து கனடாவில் எத்தனை ராஜதந்திர அதிகாரிகளை வைத்திருக்குதோ அதே எண்ணிக்கையில் தான் நீங்க வைக்கணும் அதற்கு மேலே இருக்கிறவங்களை நீங்க திருப்பி கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு இந்தியா சொல்லி இது வந்து உலக நடைமுறை தான் நண்பர்களே இந்தியா வந்து எதுவும் புதுசாலாம் ரூல்ஸ் எல்லாம் போட உலக நடைமுறையே அதுதான் அப்படித்தான் அந்த பாரிட்டியோட தான் வந்து ராஜதந்திர உறவுகளை ராஜதந்திர அதிகாரிகளை நியமிக்கணும் நியமிக்க முடியும் அதை மீறி நட்பு ரீதியில் ஒரு நாடு வந்து அந்த நாட்டை விட அதிக அளவிலான ராஜதந்திரிகளை பிற நாட்டுக்கு அனுப்புறது வந்து ஒரு வழக்கமாக தான் இருக்குது அப்படித்தான் இந்தியாவும் கனடாவை நண்பனாக பார்த்த வரைக்கும் இதை கண்டுக்கல சரி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் அத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அதை எடுப்பதனால் என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் முதல்ல இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் அதற்கு பிறகு மற்ற வரும் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னாக்க பொதுவாக ராஜதந்திரிகளுக்கு தனி சட்டம் சர்வதேச சட்டம் இருக்குது நண்பர்களே அது என்ன அப்படின்னாக்க இப்போ கனடாவுடைய ராஜதந்திரிகள் இங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா கனடாவுடைய கன்சுலேட்டில் அம்பாசடர் ஆஃபீஸில் அதில் இதில் எல்லாம் வேலை செய்வாங்க இல்லையா அப்படி பணியாற்றுபவர்களுக்கு இந்தியாவுடைய சட்டங்கள் அவர்கள் மீது பாயாது அவங்களுக்கு வந்து கனேடிய சட்டங்கள் தான் பொருந்தும் அப்படிங்கிறது தான் அந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி அப்போ இந்தியாவில் வந்து அவங்க ஏதாவது குற்றம் செய்தார்கள் அப்படின்னாக்க அது குறிப்பிட்ட வகை குற்றங்களை தவிர வேறு எதை செஞ்சுருந்தாலும் அவர்களுக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கும் அதன் மூலமாக அவங்கள அரஸ்ட் பண்ணி இந்திய அதிகாரிகள் வந்து உள்ளதல்லவெல்லாம் முடியாது இப்போ சாதாரண ஒரு கனடிய டூரிஸ்ட்டுங்க வராரு அவர் வந்து இந்திய மண்ணில் கால் வைத்த உடனேயே இந்திய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் ஆனால் ராஜதந்திரிகளுக்கு இது பொருந்தாது ஒரு கெனடிய டூரிஸ்ட் இங்கே அப்படின்னாக்கா அவர் வந்து இங்க ஏதாவது செஞ்சுட்டார் அப்படின்னாக்கா இந்திய சட்டங்கள் அவர் மீது பாயும் ஆனால் வெளிநாட்டு ராஜதந்திரிகள் இங்க வரும்போது அவங்களுக்கு நம்ம நாட்டு சட்டம் பொருந்தாது இதுக்கு பேர் தான் டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இதைத்தான் இந்தியா சொல்லி இருக்குது பத்தாம் தேதிக்குள்ள நீங்க நாற்பத்தி ஒரு பேரை விலக்கி கொள்ள வேணும் இல்ல அப்படின்னா அந்த நாற்பத்தி ஒரு பேருக்கு டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி கிடையாது அப்ப இந்திய சட்டங்கள் பொருந்தும் உனக்கு விசா காலக்கெடு வரும் விசா முடிஞ்சு போச்சுன்னா உன்னை புரிஞ்சு ஜெயில போடுவாங்க நீ விசாவுக்கு வந்து என் வாசலில் க்யூவில் நிற்கணும் இது எல்லாமே பொருந்தும் அப்படிங்கிறதா உண்மை விசா மட்டும் இல்லை பலவிதமான சட்டங்கள் பொருந்தும் எல்லா இந்திய சட்டமும் அவங்களுக்கு அவங்க மீது பாய ஆரம்பிச்சிடும் இது வந்து இந்தியா சொல்லி இருக்கிற ஒரு அச்சுறுத்தல் கரெக்டா ஒரு த்ரெட் இந்தியா கொடுத்துருக்குது அடுத்ததாக ஏன் இந்தியா இதை செய்தது இந்திய கனடிய ராஜதந்திரிகளுக்கு இடையே பேரிட்டி இல்லை ஒரே எண்ணிக்கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போது இந்திய ராஜதந்திரிகள் எத்தனை பேர் கெனடாவில் இருக்கிறாங்க கெனேடியர்கள் இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க நம்ம கணக்கு வைக்கணும் இந்திய ராஜதந்திரிகள் கனடாவில் இருபது பேர் இருக்கிறாங்க நண்பர்களே அதே சமயத்தில் கனடாவை சேர்ந்த அறுபத்தி ஓரு ராஜதந்திரிகள் இங்க இருக்கிறாங்க அப்போ இந்தியர்களை விட இந்திய ராஜதந்திரிகளை விட இவங்க கனடா வந்து மூன்று மடங்கு இந்தியால நிறுத்தி வச்சிருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கனடா சொல்லுது அப்படின்னாக்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் பேர் அங்கே கெனடாவில் வாழ்றாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்தையும் இருபது லட்சம் பேர் அளவுக்கு அங்கே வந்து கெனடாவில் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அங்க வாழ்கிறாங்க அதனால அவங்க நிறைய பேர் இந்தியாவுக்கு வரப்போக போக்குவரத்து கெனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நிறைய இருக்கிறதுனால அதிகப்படியான எண்ணிக்கையில் விசா கொடுக்கறதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து அனுமதியை வழங்குவதற்கும் இது தேவைப்படுது அப்படின்னு கெனடா சொல்லுது இதை வந்து இந்தியா இவ்வளவு நாள் கண்டுகொள்ளாமல் இருந்தது இவ்வளவு நாள் இதை அனுமதித்தது அது காரணம் நண்பனாக தான் கனடாவை பார்த்தது ஆனால் இப்பொழுது இந்தியா வந்து அந்த நாற்பத்தி ஒரு பேரை நீங்கள் விலக்கி கொள்ளுங்க இருபது பேர் தான் இனிமேல் உங்களுக்கு இந்தியாவுக்குள்ளே அலௌடு அப்படின்னு சொல்லிடுச்சு இது எங்கே உதைக்க போகுது அப்படின்னாக்க கனடாவுக்கு நான்கு அலுவலகங்கள் இந்தியாவில் இருக்குது ஒரு எம்பாசியும் மூன்று கன்சுலேட்டுகளும் வச்சிருக்குது இந்தியாவின் நான்கு மூளைகளையும் நான்கு அலுவலகங்களை வைத்துக்கொண்டு நான்கு மூளைகளில் இருந்தும் இந்தியர்களுக்கு பிற சேவைகளை வழங்குவதற்கும் கனடா இந்த அலுவலகங்களை கன்சுலேட்டுகளை எம்பாசியை பயன்படுத்தி வருது இனி இந்தியா உத்தரவிட்டது போல நாற்பத்தி ஓரு பேரை கனடா விலக்கி கொண்டால் இப்படி நான்கு அலுவலகங்களை எப்படி நடத்தும் அப்படிங்கிற கேள்வி வருது அப்போ நீ ஒரு அலுவலகத்துக்கு அஞ்சு பேர் தான் வச்சுக்க முடியும் அல்லது நீ விசா கொடுக்க முடியாது ஏற்கனவே விசாவுக்கு க்யூ மாத கணக்கில் நீண்டுகிட்டு இருக்குது இனி அதுவும் வந்து ரொம்பவுமே வருடக்கணக்கில் நீள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது யாரையெல்லாம் பாதிக்கும் எப்படியெல்லாம் பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்ததாக பார்க்கலாம் முதல் வேலையாக இது யாரை பாதிக்கும் அப்படின்னாக்க இந்தியாவிலிருந்து நம்ம கனடா போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாத்துக்குமே இனி விசா கிடைக்கிற காலகட்டம் குறையும் இந்தியா சொல்கிறது போல் ராஜதந்திரிகளை கனடா குறைத்தால் இப்பொழுது ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் கிடைக்கிற ஸ்டூடண்ட் விசா இனி இரண்டு வருடங்கள் கூட ஆகலாம் மூன்று வருடங்கள் கூட ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை குறைச்ச பிறகு கனடா வந்து எத்தனை அலுவலகங்களை திறந்து வைத்திருக்கிறது எத்தனை அலுவலகங்களை கன்சிலேட்டர்லாம் மூடுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே முடிவாகும் இல்லை அதற்குள்ளாக ஒரு காம்ப்ரமைஸ் பேசி இந்தியாவிடம் அனுமதி வாங்கிடுச்சு கனடா அப்படின்னாக்க அதற்கு பிறகு நார்மலாக நடக்கும் அதே போல் அடுத்ததாக கனடாவிலிருந்து இந்தியா வருகிறவர்களுக்கு விசாவை இந்தியா நிறுத்தி வச்சிருச்சு அறவே நிறுத்தி வச்சிருச்சு இதுல மிக முக்கியமாக பாதிக்கப்படுறது சுற்றுலாவுக்கு இந்தியா வர்றவங்க மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போறாங்க அடுத்ததாக கனடா வாழ் இந்தியர்கள் முழுமையான சிட்டிசன்ஷிப்பை அங்கே வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க இந்தியா வர்றதுக்கு விசா வாங்கணும் இல்லையா அவங்களுக்கும் இது ஒரு பாதிப்பாக மாறப்போகுது அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து நம்முடைய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு அந்த ஓசியை கார்டை கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா இது வந்து ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கனடாவாழ் தமிழர்களுக்கு மாறக்கூடும் குறிப்பாக உலகம் முழுவதும் வாழ்கிற சீக்கியர்களுக்கு இது ஒரு பெரும் பிரச்சனையாக விடியக்கூடும் அப்படிங்கிற பார்க்குறோம் சரி இதெல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் அங்கே போகிறதுக்கும் அவங்க இங்கே வர்றதுக்குமான வீசா பிரச்சனைகள் இதில் கனடா நாட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதான் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது கனடாவுக்கு இந்திய மாணவர்கள் தான் ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஊக்கத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துவிடக்கூடாது ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட இருபது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு கெனடிய பல்கலைக்கழகங்கள் கெனேடிய பள்ளிகள் வெளிநாடு மாணவர்கள் கிட்ட இருந்து ஃபீஸை வசூல் பண்ணுது இந்த அமௌண்ட்டில் கிட்டத்தட்ட வெளிநாட்டுல இருந்து கெனடா போய் படிக்கிற மாணவர்கள்ல வெளிநாடு மாணவர்களில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் இந்தியர்கள் தான் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அதனால தான் இந்தியா இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்தால் கனடாவில் பல யூனிவர்சிட்டிகளை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க பல பல்கலைக்கழகங்கள் திவால் ஆகிவிடும் அப்படின்னு இப்பொழுதே ஜஸ்டின் ட்ரூடோ கிட்ட போய் அவங்க எல்லாம் கதறிட்டு இருக்கிறதாக தெரியுது அதனாலதான் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு வாரமாக பம்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படியே என்னத்தை தின்னா பித்தம் தெளியுமோன்னு அவர் அலைஞ்சுட்டு இருக்கிறது தெளிவாகவே தெரியுது ஆனாலும் இந்தியா விடுவதாக இல்லை ஜஸ்டின் ட்ரூடோ சொன்னது போல இந்திய ரா அமைப்பு தான் இந்த நிஜாரை கொல்லுச்சு அப்படின்னா அதற்கான ஆதாரம் எங்கே அதை காட்டுங்க அப்படின்னு இந்தியா கேட்குது மேற்கத்திய நாடுகள் எல்லாம் கேட்குது ஜஸ்டின் ட்ரூடோவோ என்ன பண்றாரு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மனுஷன் ஓடி போயிருந்தாரு பாராளுமன்றத்தில் கனடிய பாராளுமன்றத்தில் எழுந்து நின்று இந்திய உளவுத்துறை தான் இப்படி செய்ததே கனடிய மண்ணில் ஒரு கனடிய சிட்டிசன் அவன் நல்லவன் வேற சொல்றான் நிஜார கனடிய சிட்டிசனை கொன்னது அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிக்கிட்டு அதற்கான ஆதாரத்தை கேட்டால் ஓடிப்போய் மனுஷன் ஒழிஞ்சிக்கிறாரு அதற்கு பிறகு ரெண்டு நாள் கழித்து அவர் என்ன சொல்கிறாரு அடுத்த லெவலு நாங்கள் வந்து இந்திய ராஜதந்திர அதிகாரிகளுக்கிடையே நடந்த பேச்சுவார்த்தையெல்லாம் நாங்கள் வந்து கண்காணித்தோம் ஒட்டு கேட்டோம் இமெயிலெல்லாம் படித்தோம் அதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு சரி பேசின கான்வர்சேஷனை நீ டேப் பண்ணி வச்சுருக்கிறீங்கள வெளியில் விடு ஏன் விட மாட்டேங்கிற அப்படின்னு இந்தியா கேட்டால் கப்பு சூப்புனு பதிலே வர மாட்டேங்குது கப்பு சூப்புன்னு உட்காந்துக்கிட்டாரு பதிலே இல்லை ஏன் இப்படி ட்ரூடோ பண்ணுறாருன்னு கெனடிய மக்களுக்கே புரிய மாட்டேங்குது இப்படி செய்து விட்டு அப்புறம் என்ன பண்ணுறாரு நாங்கள் இந்தியாவோடு நல்ல உறவை நெருக்கமான உறவை நாங்கள் பேனை விரும்புகிறோம் அப்படின்றாரு இவர் என்னத்தை பேனை விரும்புகிறாரு அப்படிங்கிறது தெரியல மனுஷனுக்கு வாயில் சனி அப்படிங்கிற மட்டும் நல்லா தெரியுது ஆனால் இந்த முறை இந்தியா கனடாவுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே ஒரு பாடம் கற்பிப்பதற்கு கிளம்பி இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாக நண்பர்களே நீ யாராக வேணாலும் இரு எப்பேற்பட்ட நாடாக வேணாலும் இரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக நீ செயல்பட்ட அல்லது செயல்படுறவங்களுக்கு ஆதரவாக நின்றாய் அப்படின்னாக்க உலகத்தின் எந்த மூளைக்கு நீ ஓடினாலும் உன்னை ஓட ஓட விரட்டும் உன்னைய அடிச்சு துவம்சம் செய்துவிடும் இந்தியா அப்படிங்கிற ஒரு அழகான பிரமாதமான அருமையான செய்தியை இந்தியா உலகுக்கு அளித்திருக்குது இதுதான் இப்பொழுது உலகத்தையே இந்தியாவை ஆச்சரியத்தோடும் அச்சத்தோடும் பார்க்க வச்சுருக்குது அப்படிங்கிற பார்க்குறோம் அதனால தான் மேற்கத்திய நாடுகள் வளர்ந்த நாடுகள்னு தங்களை சொல்லிக்கிற மேற்கத்திய நாடுகள் யாருமே இந்தியாவுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை இந்த விஷயத்தில் வாய் திறக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் எது எப்படி இருந்தாலும் நண்பர்களே கனடாவுக்கு பாடம் கற்பித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதுவும் ஜஸ்டின் ட்ரூடோவை எல்லாம் நிக்க வச்சு செய்யணும் கனடாவில் அவருக்கு ஆதரவு அளிக்கிற காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஒடுங்கும் வரைக்கும் அதில் இருக்கிற கடைசி காலிஸ்தான் தீவிரவாதியை ஒடுக்குகிற வரைக்கும் இந்தியா ஓயக்கூடாது பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிற வரைக்கும் ஓயாது அப்படிங்கறதே நமக்கு தெளிவாக தெரியும் நண்பர்களே இதை ஜஸ்டின் ட்ரூடோவும் உலகமும் புரிந்து கொள்ளும் நாள் வெகு விரைவில் இல்லை இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற ஒரு பாய்